எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்துல ஆர்யா நடிப்புல வெளிவந்திருக்கு சார்பாட்ட பரம்பரை. அப்படின்னாக்கா கண்டிப்பா அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்ல பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. ஓடிடியில அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த படம் எப்படி இருக்குன்றதோட அந்த கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாக்ஸிங் படம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு போட்டி நடக்கும், ஜெயிப்பாங்க தோப்பாங்க, இந்த விஷயம் தான் நடக்கும். ஸோ இதுதான். ஆனால் இதுக்கு ரஞ்சித் எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களம்ன்றது நார்த் மெட்ராஸ். நார்த் மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 1970s இந்த ஆண்டுகளை எடுத்துக்கிட்டு அந்த ஆண்டுகளில் நடந்த உண்மை சம்பவங்களையும் இந்த ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து ஒரு மிக்சிங்காக தான் அந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த கதைக்களத்தில் நடக்கிற சில சம்பவங்களால் இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே நடக்கிற விஷயங்களோட மாறுதல்களையும் சேர்த்து படமாக எடுத்துருக்கிறதால அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம படத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசுபதி, ரங்கன் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரில் வராரு. அவ்வளோ சூப்பரான நடிப்பு. அவர் என்ன பண்ணுறாரு படம் போகிறா அப்படின்னாக்கா, அவர் வந்து பயங்கரமாக ஏதாவது பண்ணுறாருனாக்கா அவர் மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காட்டுறாங்க. அது இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அமைதியான விஷயத்தையும் நிறைய இடத்துல முயற்சி பண்ணுறாரு. ஏன் அப்படின்னாக்கா அந்த கண்ணாலேயே பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அமைதியாக அங்கே நடக்கிறத உத்து பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி ஒரு பிஜிஎம் வருது, அங்கே தான் நிற்கிறாரு சந்தோஷ் நாராயணன். ஸோ அந்த பிஜிஎம்லேயே அவர் என்ன சொல்ல வராரு, என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வந்து கன்வே பண்ணியிருக்காங்க பக்காவாக. ஸோ இது வந்து ப ரஞ்சித்தினுடைய இயக்கம் அப்படின்றது இந்த படத்தில் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காருன்னு தெரியுது. கபிலனாக வர ஆர்யாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய மெனக்கடல் போட்டிருக்காரு இந்த படத்துக்காக, பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, நிறைய வந்து உடம்பு வந்து வேறு மாதிரியான மாறுதல்களுக்கெல்லாம் உட்படுத்தியிருக்காரு. அதே போல் வந்து கபிலனாக வர்ற ஆர்யாவுக்கு ஒய்ஃபாக வந்து மாரியம்மாள் அப்படின்னு ஒரு கேரக்டர் வராங்க, அவங்க அம்மாவாக ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் கிட்ட வேலை செய்கிற ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒருத்தவங்களாக வராங்க. அது இல்லாமல் ஜான் விஜய் வராரு, அவங்க ஒரு ஒய்ஃபு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பசுபதிக்கு பையனாக வந்து கலையரசன் வராரு, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி அமைக்கப்பட்டிருக்குனாக்கா, அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜோட அந்த ஸ்லாங் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அந்த டயலாகே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் டயலாக், ரொம்ப வளவளவுன்னு பேசுறது யாருமே கிடையாது. அதே போல் வந்து தேவையில்லாமல் பேசுறதும் இல்லை, தேவைக்கு பேசுறதே கூட நிறைய பேசுறதுலாம் இல்லாமல் ரொம்பவும் ஷார்ட்டாக இல்லாமல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேம்புலின்னு ஒரு கேரக்டர் வரும், அது இல்லாமல் டான்சிங் ரோஸ்னு ஒரு கேரக்டர் வரும், ஜான் விஜய் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பக்கா. படத்தோடைய கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா பீடி தாத்தா அப்படின்னு ஒரு கேரக்டர், இந்த மாதிரி படத்தில் வர எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எல்லா விஷயத்துலையும் சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல லேக் அடிக்கிறது உண்மைதான். எங்கே அப்படின்னாக்கா படம் வந்து பார்த்தீங்கன்னா 2:53, இதோடைய செகண்ட் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி படத்தில் நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுப்பிடுறாங்க. இந்த இடத்தோட முடிஞ்சிருந்துமே இந்த படம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே ஒரு 3/4 நேரத்துக்கிட்டேயே ரொம்ப தொய்வடைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து கதையை விட்டு வெளியில் போயிடுது. ஆர்யா வந்து வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆயிடுறாரு, இந்த மாதிரி ஆர்யாவும் கலையரசனும் சேர்ந்து வேற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து அவர் எதை நோக்கி போயிட்டு இருந்தாருன்றதையே சுத்தமாகவே மாற்றுறதுன்ற மாதிரியான விஷயம். இதெல்லாம் ரொம்ப தேவையில்லையே படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தன் ஜெயிச்சிட்டே இருந்தால் ஜெயிச்சிட்டே இருந்த மாட்டா, அவனுக்கு தோல்வியும் வரும், இல்லைனா அவனுக்கு பல சர்க்கிள்கள் வரும், மாறுதல் வரும் அப்படின்றது தான் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு லேகை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிடி தாதான்ற ஒரு கேரக்டர் வர்றாரு, அவர் எந்த மாதிரிலாம் வந்து எப்படிலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயங்கள். ஸோ இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக ரொம்பவே நல்லாவே எடுத்துருக்காங்க. கம்மி பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கம்மி பட்ஜெட் தான். ஆனால் அந்த பட்ஜெட்டை எங்கே யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த பழைய மெட்ராஸை கொண்டு வரதுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே அது மட்டுமே அந்த விஷயத்தை பக்காவாக யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக்கலாகவும் சரி படம் நல்லாவே இருக்கும், பாடல்களும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் பெருசாக இம்ப்ரெசிவ் இல்லை. ஸோ இந்த படத்துக்கு ப்ளஸ் மைனஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதே போல் இந்த படத்தில் அதிகபட்சமாக திமுகவையும் வந்து தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி தோணுது. ஆனால் பட் அது பேச வேண்டிய கட்டாயம், ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் மிஸ்ஸான்ற ஒரு விஷயம் வந்தது உண்மை தான், எமர்ஜென்சின்றது போடப்பட்டது உண்மை தான், பல திமுக தலைவர்களை வந்து கைது பண்ணப்பட்டது உண்மை தான். ஸோ இதையும் இந்த படத்தையும் கனெக்ட் பண்ணால் ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்வே ஆகும் அப்படின்றது தான் வந்து ரஞ்சித் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்றும் தப்பானும் பெருசாக தெரியல. ஆர்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே டெடி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த படம் நிறைய பேர் பிடிச்சிருந்துது, ஆனாலும் சில விமர்சனங்கள் ஏற்பட்டுருச்சு, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தில் அந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்லாம் பெரிய அளவு இல்லை,
அதனால கண்டிப்பா அவருக்கு ஒரு கம்பேக் தான். அது இல்லாம பல மெனக்கெடல்கள் இந்த படத்துக்கு போட்டிருக்காரு, அவ்வளவு ஒரு உழைப்பு தெரியுது. பாரஞ்சித்துக்கு இந்த படம் வந்து கம்பேக்கா அப்படின்னாக்கா கம்பேக்லாம் கிடையாதுங்க, அவர் அப்பிலேருந்து அப்படியே தான் இருக்காரு, கரெக்டான ஒரே ஃபார்ம்ல தான் வந்துட்டு இருக்காரு. அது என்னன்றத வேற ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இந்த படத்தை பற்றி இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸை உடனே பார்க்கணுனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.